ரொம்ப அட்டகாசமா இருக்கு. சாதாரண கும்பலே இல்ல, பெரிய மாஃபியா கும்பல் மாதிரி இருக்காளுங்க. நீ கூட இப்படிதான் கல்யாணம் பண்ணி போறியா? தோ பாருறா. கல்யாணத்துக்கு வரும்போது ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும். மொத பந்திலே உட்காந்து சாப்பிட்டாதான் திருப்தியா சாப்பிட முடியும். நான் அந்த வேலையை போயிட்டு வந்து போயிட்டு வாங்க. டேய் சின்னவனே, நீ எப்ப வந்த? வா வா. மாப்பிள்ளையா இருப்பான். எங்க இருக்கிற? மெட்ராஸ்லயா? உங்க அண்ணன் என்ன பண்றான்? டேய், என்ன ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல இருந்து உங்க பாட்டியும் நானும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். ஆனா பாரு, உங்க அம்மாவோட அழகு உனக்கு வரவே இல்லடா. என்ன இது, உட்கார வச்சு பேசிட்டே இருக்கீங்க? யாராவது சாப்பிட கூட்டிட்டு போங்க. நான் கூட்டிட்டு போறேன். நான் கிடாரிப்பட்டி எம்எம் காலேஜ்ல பிடெக் படிக்கிறேன். எனக்கு ஜாதி ஃபீலிங் அதிகம். ஒரு குரூப் கூட மெயின்டெய்ன் பண்றேன். உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அங்க பொண்ணுங்க எல்லாம் உன்ன பார்த்து மயங்கிட்டாங்க, அது உனக்கும் தெரியும். ஆனா தெரியாத மாதிரி இன்னும் ஒரு 5 நிமிஷம் இப்படி பேசணும்னு வச்சுக்கோ. எங்க முத்தம் கொடுப்பேன்னு எனக்கே தெரியாது. பயந்துட்டா போல இருக்கு. பாய் போடுடி. இருக்கலாம், ஆனா இவ்வளவு இருக்க கூடாதடி. ஏய் சும்மா இருடி. பையனா அப்படிதான் இருக்கணும். உங்க யாராலையும் முடியாது. குயின் விக்டோரியா தான் போகணும். வழிவிடுங்க. ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்க. பாஸ், ஒரு சிகரெட் கொடுங்க. தீப்பொட்டியாவும் கொடுப்பான். இது வேற. ஹலோ பாஸ். சிகரெட். என் பேர் கீதா. எவன் கேட்டான்? எதுக்கு பாஸ் சிகரெட்? பொண்ணுங்க முன்னாடி பந்தா பண்ணவா? இது பயந்தாங்க வாழ்ற உலகம். தைரியத்துக்காக ஒருத்தன். சூப்பரா பேசுறீங்க பாஸ். என்ன பட்டுச்சு பதில் சொல்லு. பாஸ் கிளம்புங்க, காத்து வரட்டும். ஓகே. என்ன முத்தம் கொடுக்கணும், ஹக் பண்ணணும்னு அந்த ரேஞ்ச்ல சொல்ல போறியா? ஏன் உனக்கு அப்படி தோணுச்சு? சிச்சிச்சி, எனக்கு அப்படி இல்ல, தோணல. நிஜமாவே அப்படி தோணல. ஆமா, பொய்யால சொல்லிருக்கலாமே. பட்டுன்னு விழுந்திருப்போம்ல. கட் பண்றீங்க கேளு.
கரெக்ட் ஃபிகரை பார்க்கும்போது கண்ட்ரோல் பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, 10 பகவத்கீதையை படிக்கணும் போல இருக்கு. மறந்துருக்கலாமே. வேண்டாம், ரைட்டே பரவாயில்ல, சூப்பர். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டா? இப்ப என்னங்க, இப்பதானே பேசிக்கிட்டோம், அதுக்குள்ள இப்படி எல்லாம் பண்றீங்க? செல்போன் இருக்கா? டாடி நம்பர் எனக்கு இல்ல. அவனெல்லாம் டீரா இந்த டான்ஸ் பாடுறான்னு ரூமுக்குள்ள போட்டு அடைச்சு வைக்கணும். உனக்கு கொடுக்காம அவன் என்ன பண்றான்? அப்படியே லெஃப்ட்ல போய் ரைட்ல போங்க. டேய் கிளம்பிடு, நான் வந்துட்டேன். சொன்னா கேளுங்கடா, ரெண்டு பேரும் சேர்ந்து வெளிய போகாதீங்கன்னு சொன்னா கேக்குறீங்களா? ஊர் கண் திருஷ்டியே உங்க மேல தான் பட்டு. அது பண்ண கட்டியாது. டேய் நில்ரா, எல்லாரும் திருஷ்டியை வாசல வச்சு தான் சுத்துவாங்க, நீங்க ரெண்டு பேரும் உள்ள வந்துட்டீங்க, சுத்த விடுங்க. ஊர் கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு. சரி சரி போதுமா, துப்பலா வாடா. நீ துப்புடா, து து து. டேய் டேய், காலை கழுவிட்டு வாங்கடா, காலை கழுவிட்டு வாங்க. என்ன கழுவி சௌக்கியமா? ம், வந்துட்டியா? வராம எங்க போவேன்? ம், பாப்பா விடுறா. வெட்டி பேச்சு மட்டும் நல்லா பேசு. தள்ளுன்ற கல்யாணத்துக்கு வராம போனாலும் இப்படி எதிர்பாராம சந்திச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படிப்பட்ட அத்தை மாமா கிடைச்சதுனால உனக்கு சந்தோஷம், இப்படிப்பட்ட மருமகள் கிடைச்சதுனால உங்களுக்கு சந்தோஷம், உங்களை மாதிரி நல்லவங்களை பார்த்ததுனால எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் எப்பவும் சந்தோஷம் தான். மாமா எல்லாரையும் நல்லவங்க நல்லவங்கன்னு சொல்லுவாரு, ஆனா எல்லாரையும் விட மாமா நல்லவரு. என்னங்க அந்த பொண்ண பாருங்களேன், எவ்வளவு அழகா லட்சணமா இருக்கா. உட்காருங்கப்பா, ஒரு நிமிஷம் உட்காருங்க. என்னம்மா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா, ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ரங்கநாதன் மாமாவோட பொண்ணு இருக்கால, அவளுக்கு எங்க மாமாவும் அத்தையும் ஒரு நல்ல சம்பந்தம் பாத்துருக்காங்க. நானும் அவரும் கோயிலுக்கு போயிருந்தோம்ல, அப்ப பாத்தேன், அது ரொம்ப நல்ல சம்பந்தம். அப்புறம் நான் யூஎஸ் போற டென்ஷன்ல பிஸி ஆகி மறந்துடுவேன், அதனாலதான் உங்ககிட்ட சொல்லி பொறுப்பை ஒப்படைக்கிறேன். நீங்க தான் கிட்ட இருந்து பாத்துக்கணும், சரியா? இன்னொரு விஷயம், அவங்க வீட்டுல எல்லாருக்கும் தெரியற மாதிரி சொல்லாதீங்க. பாட்டிமா இருக்காங்களே, அவங்க கிட்ட சொல்லுங்க, மேனேஜ் பண்ணிப்பாங்க. ரொம்ப பெரிய மனசுக்காரங்க தான். சம்பந்தம்னு சொன்னது நீயமா அவ்வளவு ஆர்வமா இருக்க, அதுவும் யாருக்கு? அந்த ரங்கநாத ஃபேமிலிக்கு. போய் போய் அவங்களுக்கா வெளியே யாராவது கேட்ட சிரிக்க போறாங்கம்மா. ராத்திரி படுக்கும் போது நாளைக்கு பொழுது நல்லாக்குங்கிற ஆசையோட, விடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு பொழுது எப்படி போகுன்ற பயத்தோட, இப்படி பயத்துக்கும் ஆசைக்கு நடுவில் அலாடிக்கிட்டு இருக்கவங்க அவங்க. 365 நாளும் அந்த சக்கரத்து பாடி சுத்துறவங்க அவங்க. நம்ம சுத்துறவங்க கிடையாது, சுத்த வைக்கிறவங்க. அதான் அவங்களுக்கும் நமக்கு இருக்கிற வித்தியாசம். சந்தோஷமா போய் குடும்பத்தை நடத்திதே அதை விட்டுட்டு. இது ரொம்ப டாடி, மனசுக்குள்ள நீங்க ஏதோ பொறாமைய வச்சுக்கிட்டு சூப்பரா வெளியில கவர் பண்றீங்க. அது சரி, ஏமா ஏன் இப்படி மாறிட்டீங்க? நாம என்ன பண்றோம், ஹெல்ப் தானே பண்றோம். நான் எப்படியோ அவளும் அப்படிதான், நீங்க செஞ்சுதான் பாகணும். சரியா? அது சரி, அவன் நம்மள சுத்த வைக்கிறவனா சுத்துறவனா?